அந்த பைக்கோட விலை என்னப்பா? இது ஒரு 9 9000 இல்ல 9 லட்சமா. உங்க பைக் 10 சம்திங் வந்து 11 ஆயிருச்சு மொத்தமா. 11 லட்சமா? அப்படி என்னப்பா இருக்கு இந்த ரெண்டு பைக்லயும் சொல்லு. இல்ல வண்டில போலாங்க. பாத்தீங்களா? இந்த சத்தத்துக்காக பாருங்களேன் 11 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க 9 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க. இல்லக்கா நமக்கு வந்து நிறைய யூசேजेस இருக்கு இந்த பைக் மூலமா. சோ வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. இது மைலேஜ் வந்து 19 தான் தரும். உண்மையா 19 தான் தரும். 10 19. ஐய் சாரி எந்த 19 தரும்? மாப்பிளைக்கு 10 தரும். இதுல போட்டுக்கு பாருங்க 16 தான் தருது இப்போதைக்கு. சோ அதனால நமக்கு செலவு பண்றதை விட பைக்கு செலவு பண்ணி அப்படியே பண்ணியாச்சு. பைக் வேற பேர்லாம் வச்சிருக்காங்க. இது என்னமா பேரு? லாலிபாப். ஏன்ப்பா அதுக்கு லாலிபாப் பேர் வச்சிருக்க? இல்ல கமெண்ட் வந்துச்சு. சரி நம்ம டிடிஎஃப் சூஸ் பண்ண பேரே வச்சிரலாமே லாலிபாப்னு வச்சிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க அது செஞ்சிருவீங்க? கண்டிப்பா அவங்க தான் எல்லாமே. எனக்கு பாத்து சேங்க மக்களே. நீங்க என்ன பேரு? ஷீல்ட். ஷீல்டா? அதுக்கு என்ன அதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆமா நான் ஜாக்கெட் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஜாக்கெட் போட்டுருக்கேன். சோ அதுக்கு ஷீல்ட். அவரே வந்து அந்த ஷீல்ட் காப்பாத்தோம். என்ன இந்த ஷீல்ட் காப்பாத்தோம் அந்த ஒரு வீடியோல. ஆனா என்ன யாரு காப்பாத்த போறதே இல்ல. ஆனா சும்மாவே ஒரு ஸ்டைலுக்காக இப்படி ஓட்றீங்களா இல்ல இந்த வண்டில போனால அப்படி தான் ஒரு ஃபீல் அப்பா? சீரியஸா கேக்குறேன். எல்லா வாய்ஸ்ல கேக்குறேன்னு நினைச்சேன். இந்த பைக்கோட பவர் வந்து ரொம்ப ಜಾಸ್ತಿ. அதனால சிங்கிள் த்ராட்டில் பண்ணாலும் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடும். அச்சனா அக்காவை காப்பாத்து பா ப்ளீஸ் பா. ஐயோ எப்படி இவங்க ரெண்டு பேரே கண்டுபிடிச்சு போட்டோஸ்? ஏ எனக்கு என்னன்னா ஹெல்மெட் போட்டுருந்தீங்க. இந்த பைக் வந்து நிறைய பேருமே சவுண்ட் எல்லாம் கூட எப்படி டிடிஎஃப் ஃபேமிலியும் கரெக்டா? அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ட். சீரியஸாங்க அது கூட நான் வெயிட் ஆல்ரெடி சொன்னேன்ல. அது எப்படி போய் கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க? வேற உங்க உண்மையா இல்ல? நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். இந்த பைக்னு இல்ல நான் ஒரு ஸ்கூட்டில போனேன் அன்னைக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ. இந்த பைக்ல போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க. இல்ல ஹெல்மெட் போட்டுருந்தோம் நீங்களே பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா கொஞ்சம் ஃபேமிலி தான் நாங்க காட்டியிருக்கோம். பட் நிறைய பேருங்க இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் ஷூட் ஸ்டாப் பண்ற அளவுக்கு என்னங்க சொல்றது அந்த அளவுக்கு பசங்க வந்து ஃபேமிலியை சம்பாரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிஎஃப்ஓட நான் சேரணும்னா வந்து நானும் கத்துக்கணும். அதனால இப்ப எனக்கு பைக் ஓட்ட பசங்க சொல்லி தரப்போறாங்க. அதோட நாங்க வந்து இந்த கடையை சாத்துறோம். வாங்கக்கா. ஓகே ஏறுங்கக்கா. இதுல சூழ்நிலை தேவைப்படாது ஏறுங்க. வண்டி தெரியாம கூட ரொம்ப ட்ரோல் பண்ணிர கூடாது. முழுக கூடாதுக்கா. டிடிஎஃப் ப்ளீஸ் ஆல் எல்லாரும் வாங்க. அக்கா நீங்க இது பறந்துறோம் எப்படிங்க? நான் பின்னாடி உட்கார்ந்துக்கறேன் இதோ. மூணு ரெண்டு ரெண்டு ட்ரிபிள்ஸ் போலாம். ஐயோ ட்ரிபிள்ஸா? ட்ரிபிள்ஸா? இது எங்க வண்டி? இது எங்க வண்டி? நாங்க ஃபோர்ஸ் போ, ஃபைஸ் போ. நீ உட்காருங்க நான் அப்படியே கூடவே வரேன். நல்லா உட்காருடா. இது ஹைடெட்ல இது ஹைடெட்லியா? இல்ல நான் பாத்துக்கறேன். ஓகேக்கா. ஓட்டுவீங்களா? இத புடிச்சிட்டீங்களா? அந்த காலை வச்சு மேல இப்படி அமுத்தணும். இது ஃபர்ஸ்ட் கியர். காலை வைங்க. இது நியூட்ரல். இது செகண்ட் கியர். போடுங்க. 3 2 1